வணக்கம் கேமர்ஸ், நான் திரும்பி ஒரு கேமிங் நியூஸ் வீடியோவில் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய கேமிங் நியூஸ் வந்திருக்கு, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் பெரிய பெரிய கம்பெனி நியூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் வந்து எக்ஸ்பாக்ஸ் லைவ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்களா. புது பேர் வந்து எக்ஸ்பாக்ஸ் நெட்ஒர்க்கு, ப்ளே ஸ்டேஷன் மாதிரியே பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. முன்னாடி வந்து எக்ஸ்பாக்ஸ் லைவ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் ஆன்லைன் கேம்ஸ் அதாவது மல்டிப்ளேயர்லாம் விளையாட முடியும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு, ஆனால் வந்து கடைசியில் வந்து மாற்றிட்டாங்க. அது பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரே மாற்ற போகிறாங்களா. அப்படி வேறு என்ன ஃபீச்சருக்குன்னா வந்து மாதம் மாதம் ரெண்டு பெரிய கேம் ஃப்ரீயாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க போகுது. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பாக்ஸ் நெட்ஒர்க்கும் தராங்க, ஆனால் அல்டிமேட் சப்ஸ்கிரிப்ஷனு. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு நியூஸ் வந்துருக்கு. இது வந்து டிஸ்கார்டு வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்க போகிறதா பேசிட்டு இருக்காங்களா. நேற்று சம கோஇன்சிடென்ஸ், ஏன்னா வந்து நேற்று டிஸ்கார்டு பற்றி தனி வீடியோ போட்டேன் நான். அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நியூஸ் வந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கோஇன்சிடென்ஸாக இருந்தது. நேற்று டிஸ்கார்டு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஆப்பு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் நிறைய பேரும் ஜாயின் பண்ணி அப்புறம் சேட் பண்ணலாம், அப்புறம் வந்து நிறைய ஃபைல் ஷேர் பண்ணலாம், முக்கியமாக வந்து முக்கியமாக வாய்ஸ் தண்டும் பண்ணலாம். அது பேர் தனி வீடியோ போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெட்ஸாடா வாங்கினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10 billion கம்பெனி. அந்த அளவுக்கு டிஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. எக்ஸ்போஸ் இந்த வருஷம் முடியதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேம் ஸ்டூடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கேம் ஸ்டூடியோ கூட வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து ரொம்ப நாள் உங்ககிட்ட சொன்னேன். Cyberpunk 2077 பெரிய அப்டேட் வந்து வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். இந்த புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா version 1.2 இதாக பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பேட்சாக இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகுது. இந்த கேமோட ஏஐ ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலாய்ச்சிருந்தாங்க, அதனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த பேட்ச்சில் வந்து கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபிக்ஸு, அப்புறம் வந்து கிளிச்செலாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய பேட்ச் இது. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆக போகுது எப்போ டிஎல்சி வரப்போகுது, அப்புறம் ஆன்லைன் மோட் எப்போ வரப்போகுதுன்னு. இப்போ வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அதை பற்றி தனி வீடியோ போடுறேன் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து யூபிசாஃப்ட் பற்றி தான். ஸோ நீங்கள் ரெயின்போ சிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் கேமோட அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கு. முன்னாடியே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ரெயின்போ சிக்ஸ் குவாரண்டைன் தான் இப்போ பேர் மாற்றிட்டாங்க. அதோட இப்போதைக்கு பிளேஸ் ஹோல்டர் நேம் வந்து பாரசிட்டாக இருக்க போகுது. அதோட லீக் கேம் பிளே வந்துருக்கு. ஒரு மிஷம் ரெண்டு மிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட லீக் ஆயிருக்கான். யூபிசாஃப்ட் வந்து பண்ணால் ஒரு காமன் தொல்லதாக அது. ஏற்கனவே அசாசின் கீழாம் பண்ணால் கிட்டத்தட்ட 37 minutes வரைக்கும் லீக் ஆச்சு. இது வந்து ஒரு பழைய விஷயம் தானா, அது வந்து லீக் ஆயிருக்கு இப்போ. ஆனால் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் வந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி. அப்புறம் மிகப்பெரிய நியூஸ் இருக்குது கேமிங் ஆர்டர் பற்றி தான். நிண்டெண்டோ ஸ்விட்ச் பற்றி ஏற்கனவே பேசியிருந்தேன். ஸோ ஸ்விட்ச் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் ஆக போக சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக கிறிஸ்மஸ் அப்போ தான். இதில் என்ன அப்டேட் இருக்குன்னா என்விடியா வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச்சுக்கு பண்ண ஜிபியூ சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதை. இது வந்து ஒரு அறிகுறி காமிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஸ்விட்ச் மாடலுக்கு வந்து சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. புது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோ கேமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸாக இருக்க போகுது. இந்த புது சிப் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போதான். அது மட்டும் இல்லாமல் டிஎல்எஸ்எஸ் கூட எடுத்து வர போகிறாங்களா அதே ஃபியூச்சரு. இந்த ஃபியூச்சர் மூலமாக வந்து ஹையர் ரெசல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கேம் விளாட்லாம். இதை வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாகிடும். அதை பற்றி தனி வீடியோ என்ன போட்டுருக்கானு போய் பாருங்கள். நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. 7-inch டிஸ்பிளே தான் இருக்க போதான். அப்புறம் வந்து ஓலடா சாம்சங் கூட ஓலடு. இப்போதே கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸ் வந்துருக்கு. மற்ற கான்சோல்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கனால இந்த கான்சோலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்த தான் போகிறாங்க. எந்த அளவுக்கு தெரியல, மோஸ்ட்டாக வந்து $400 மேலே தான் இருக்க போது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அதில் வந்து டென்சர் கோர்ஸ் இருக்க போது, அதனால் பார்த்தீங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டி கோர்ஸ் ஆட் பண்ணால் மோஸ்ட்டாக ரேட் ரேசிங்லாம் வரது கஷ்டம் தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 720p வந்து பாசிபிள் தான் அது. என்விடியா பற்றி பேசும்போது இன்னொரு என்விடியா நியூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். RTX 3080 Ti வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போதுன்னு. அது ரூமர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ரூமர் கிளம்பிருக்கு. 3070 Ti வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரப்போதுன்னு. என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக தப்பு பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்க ஜிபி ஸ்டாக்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், அதை விட புது வேரியன்ட்லாம் போட்டுங்கன்னு மைனஸ்க்கு வந்து இன்னும் அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நல்ல விஷயம் வந்து என்னன்னா நிறைய லீக்ஸ் மூலமாக வந்து கன்ஃபார்மே பண்ண முடியும் நம்மளால. என்விடியா RTX 3050 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரதா போதுன்னு. அப்படியே இன்னொரு ஹார்ட்வேர் லீக்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து AMD RX 6000 சீரிஸோட இன்னும் சில ஜிபிஎஸ் பற்றி தான். இப்போ தான் 6700 XT வந்து ரிலீஸ் ஆச்சு, அதுக்கும் மற்ற ஜிபிஎஸ் போல தான் நிலமையும். இப்போ வந்து புது லீக் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா non-XT சீரிஸோட ஒரு ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அப் ஆயிருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக 6GB RAM தான் இருப்போது, அதாவது XT 12GB கம்பேர் பண்ணும்போது பாதி. இன்னும் சில லீக்ஸ் வந்து இன்னும் கூட பட்ஜெட் கார்ட்ஸ் எடுத்து போகிறாங்க தான் சொல்கிறாங்க. இது வந்து 6300 இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3050 கம்பேர் பண்ணுவாங்க அந்த ஜிபியை. நிறைய கார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா போகிறாங்க. அப்புறம் 3060 ஒரு காம்படிட்டர் வரப்போகுது, அது பார்த்தீங்கன்னா 6600 XT தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஈவில் பற்றி நியூஸ் இருக்குது. இந்த புது வில்லேஜ் கேமோட சிஸ்டம் ரிக்யர்மெண்ட் வந்து வந்திருக்கு. இந்த பையனா லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, மினிமமே 1050. அதனால் பையனா வந்து 900 சீரிஸ்லாம் மறக்க தான் போகிறோம்னு கொஞ்சம் நாளில். இனிமேல் 7th Gen எதுவே பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கேம் இது. நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஈவிலோட ஆன்லைன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து RE version சொல்லுவாங்க. அதோட பேட்டா டெஸ்ட்லாம் நடந்துட்டுருக்குது. இன்னொரு புது மோடு கூட ஆட் பண்ண போகிறாங்க, டெத் மேட்ச் தான். இந்த ஆன்லைன் மோட் வந்து RE ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய போட்டிருக்கானே, அப்புறம் நிறைய நியூஸ் இருக்குது, ஆடியோ நியூஸ், ஆடியோ லீக்ஸ், அப்புறம் கான்சோல் நியூஸ் கூட இருக்குது. எல்லாம் பேச்சு கோட் பண்ணி பாருங்கள். பாய்.